நீ வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. என்னப்பா இது, என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுருப்பா? சண்டை போட்டியா? ஏன் முத்து அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல, பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன் சொல்லுங்கப்பா. கடைசி ஒரு சொல்லுங்கப்பா. சொல்றேன், நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராவது தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கட மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், இம்ரான், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கிய. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்திஜாஜ் பண்ணி கலைக்க பாத்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பாத்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினா. நீங்க காட்டி குட்டீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயி வெள்ளக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளக்காரங்க எல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்கள எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்கள எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. யாருந்து ரெண்டு பேர் வந்தனே? ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொண்டுடு. இல்லனே நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பார்க்க வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே? 1000 இல்ல 50000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுடா சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்ரம் கூட தகவல் பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுது? இந்த சோபராஜ் யார் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சோபராஜ் பிளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே? அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவர் நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்டை நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதுதானே உன் கனவு? இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்தில் வந்துடும். இந்த நேரத்தில் நீ போய் கொலை கிலைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சூப்ராஜ், நான் சொல்றதை கேளு பிளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்பத்தைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கண்ணே, டீ போட்டு இருக்கியா? நீ தள்ளு. நீ இல்ல, நானே போறேன். பால் எடுத்து கொடு, நான் போட்டு தரேன். ஆமா, உன்னோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டுருக்கேன். விஸ்வா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியாவில் இந்த சமூக சேவையெல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானே, பேர் விக்ரம். ஆ, விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன். ஓஹோ, அண்ணே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணுன்றான், மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்றான்,
அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணும்ன்றான் அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு, உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்த வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. ஆ பாரதி, என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல. தயவு செய்து நீ அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிராக இந்த ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம். அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலை எல்லாம் வேண்டாம். டேய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன செலவுக்கு வச்சுக்கோ, வச்சுக்கடா. இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணிருக்க, அவனுக்கு ஒரு முடிவு கட்டணம். எல்லாரும் வாங்க. என்ன வெறும் ஏழு எட்டு பேர் தான் வந்திருக்கீங்க? என்னடா இது, பென்ஷன் கேஸ் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுக்கு. இது வரைக்கும் ஆலமரத்துக்கு எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க, இப்ப ஸ்கூலுக்கு உள்ளே வந்துட்டானு போல இருக்கு. இத பாருங்க, ஏதோ பேசுறான்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறான்னு வந்திருக்கே மாட்டான். எனக்கு போதையில கூட சோப்ராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்ணாட்டி விதவி ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ளை இவன் பாத்துக்கோ, குட்டி அவன் பாத்துக்கோ. நான் பிஸியா இருக்கு, நான் பாக்க மாட்டேன். விடுற, நானே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேறு செஞ்சு சம்பாதிக்கிறீங்களே, அந்த பணத்தை மாமன்கள் பேர எவனத்தை புடுங்கிட்டு போற தடுக்கிறா இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா போயில ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க, உத்தரவாதம் தரணும். அஞ்சு வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு போய் தின தின செத்து பிடிக்கிறத விட அக்கிரம தேர்த்து அணைக்க செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயலம் பாக்காதீங்க. இனிமேல் இந்த வாழ்க்கைக்கு முட்டு உனக்கு பா. விஸ்வா ஏன் உட்காண்ட? வாமனல் பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வந்தா? ஏன் விஸ்வம் தெரியாதுக்குறேன் போடுங்க. என்ன மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க, இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்காக அந்த சோப்ராஜ் அவன் தொழில் மாத்திக்க போறானா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவான். உயிரை பத்தி எனக்கு கவலையில விஷயம். நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாருல இருந்தாலும் நாலு நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. யாருக்கா இப்ப போராடுற இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு சோப்ராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கா, எவ்வளவு வரமாட்டான். என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. அநியாயத்தை அழிக்கணும், அக்கிரம தொலைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படி தெரியாது? இருந்த போனங்கிற வாழ்க்கையில கண்ணாடியை பார்க்கும் போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதயா உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், ரெண்டு நாள் வரைக்கும் என் மண்டையில் நோய் நினைச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த உங்களை மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்ட. நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா? சர்ப்பே, நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி. ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு.
வழக்கமில்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்லை, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்ப ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. பி டூ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? இந்த வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்முதான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு கொடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு கொடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு கொடுப்பான்னு. ஏப்பா அடிச்ச? நீதான் அடிச்சு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட, தாங்க முடியல. இந்தாப்பா காசு, வரேன் வரேன். என்ன சர்ப்பே, பத்து ரூபா குத்துற எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன், வரேன். அட, ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்ல என்ன போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா, போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண? உனக்கு போட்டு கொடு, அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்ட்ரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்ரா. முனிமா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே. இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. என்னடா இது? அட்டா சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீதான் போலீஸ் கிட்ட என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல அஞ்சு நிமிஷம் அசியாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்ட்ரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பான்டா. முனியம்மா, வெரி குட் அவினாஷ். இனிமே கூப்பிடும் போது கோர்ட்ல வந்து வாக்குமூலம் தரணும். அவினாஷ் தைரியமா. மேடம், உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எப்பவும் கூட ரெண்டு கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க, நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே, உனக்கு கூட தான். எனக்கு எதுக்கு மேடம்? ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னா உனக்கும் தெரியல. பாப்போம். விஸ்வா, என்னண்ணே உனக்கு? ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல, ஏன் என்ன வந்து பார்க்கல? சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கல. என்ன என்ன ஒன்றும் நடக்கல? இது என்ன என்ன? சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? இது பாரு, எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? ஏ விஸ்வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லது இல்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த விக்ரமே என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான் சோப்ராஜ், போலாம்.